நீங்கள் உங்களை தாழ்வாக நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் இவரோட வாழ்க்கை எப்படி அமைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் திருச்செந்தூரில் டீ கடை வச்சுருந்தாரு. அவங்க கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்காங்க. அவருக்கு சின்ன வயசுலேருந்து பாடி பில்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. வீட்டில் சப்போர்ட் இருக்குது, பட் அவங்களுக்கு தேவையான ஸ்பான்சர் இல்லை. பட் இருந்தாலும் அவர் கடுமையாக உழைக்கிறாரு. அவர் தன்னோட 8 வயசுலேருந்து அர்னால்டு மூவி பார்த்து பார்த்து அவர் தன்னோட நம்ம பாடி பில்டராக தான் ஆகணுன்ட்டு முயற்சி பண்ணுறாரு. மிஸ்டர் தமிழ்நாடு வின் பண்ணுறாரு, மிஸ்டர் இந்தியா வின் பண்ணுறாரு, மிஸ்டர் வேர்ல்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு தேவையான ஸ்பான்சர் இல்லாததால் அவரால் அவருக்கு அது கிடைக்காமல் போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த டைமில் அவருக்கு சினிமா ஃபீல்டில் ஐமூவிக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அது மூலமா ஐமூவி பண்ணுறாரு. அவருக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குது. ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு பிடிச்ச கேரக்டர் கொடுக்குறாங்க. அவர் நல்லா அதில் ஆக்ட் பண்ணுறாரு. அவரால் அர்னால்டு கையில் அவார்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாரு. ஆனால் அவரால் மிஸ்டர் வேர்ல்டு அடிக்க முடியாத காரணத்தால் ஐ மூவி ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வராரு. அவர் கையால் இவர் ஒரு கப்பு வாங்குறாரு. ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு அந்த நியூஸை. அடுத்தடுத்து சில படங்கள் நடிக்கிறாரு. அது மூலமா கொஞ்சம் பெரியாள் ஆகிறாரு. அதனால் அவர் சக்ஸஸ் ஆகிறாரு. அதனால் நம்மளால் எதுவும் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அவர் நினச்சிருந்தா அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. இப்போ தன்னோட உடம்பு டெவலப் பண்ணுறாரு. நம்ம உடம்பு டெவலப் பண்ணுறது மூலிமா நம்ம மனசு டெவலப் ஆகும். நம்ம ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருப்போம். அதனால் எல்லோரும் அவங்க உடம்பு டெவலப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.